Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Indha video la Annamalai University DDE patna update dhaan paakaporam. So DDE students ku December month vandu exam irukum abindra ma solirundha. Adukana notification ipo website la vandu pottaanga. DDE exam online registration December 2022 nu solli kuduthirukanga. Nare perukku vandu doubt irukum innum engalukku exam kana result e varala. Adukulla vandu next exam kana announcement vandirucha abindru solittu ungalku vandu doubt a irukum. So ipove vandu announcement vandu kuduttaanga nareya perukku vandu already result vandiruchu sila segment result vandu innum pending la irukku friends so ipo pathina December exam ku portal vandu open pannitaanga December end la vandu ungalkana exams vandu start aag pogudhu idha click panni neenga ulle poninga ungalku fees pay pandradhukana ella information me vandu kuduthirukanga so adukulla vandu yaarum fees pay panna vena ipo dhaan vandu konja konjama update pannitirukanga site la so ella result vandadhukku appuram vandu fees vandu pay pannunga friends website la pathina innum idhu vandu yaar yaar vandu pay அப்படின்னு எந்த இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து இந்த எக்ஸாம் யார் யாருக்குன்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்ன்ல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து செமஸ்டர் எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஆனுவல் பேட்டர்னில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி போன எக்ஸாம் வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் போன எக்ஸாமில் வந்து நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம் நாங்கள் வந்து நெக்ஸ்ட் எப்போ எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்டிருந்தீங்க நான் டிசம்பர் மந்த் எக்ஸாமில் வந்து எழுதிக்கலான்னு சொன்னேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம் நான் போன எக்ஸாம் எழுதியிருந்தேன் நல்லா தான் எழுதியிருந்தேன் பட் மார்க் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க நீங்கள் இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம் ஒரு பேப்பருக்கு நீங்கள் ரெண்டு டைம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மார்க் கம்மியாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இப்போ நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் எழுதிக்கலாம் அதே மாதிரி ஃபெயில் ஆனவங்க கூட இப்போ நீங்கள் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் கிட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செமஸ்டர் பேட்டர்னில் படிக்கிறவங்க ஆனுவல் பேட்டர்னில் வந்து ஃபெயில் ஆனவங்க இல்லைனா எக்ஸாம் எழுதாதவங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டைம் சான்ஸ் எதுவுமே கொடுக்கல உங்களுக்கு வந்து எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா நெக்ஸ்ட்டு மே மந்த் வர எக்ஸாமில் வந்து உங்களுக்கான சான்ஸ் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கான அஃபிஷியல் அப்டேட் எல்லாமே வந்து வெப்சைட்லேயே போடுவாங்க யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலான்னா அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யார் வந்து அவசரப்பட்டு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வீடியோ போட்டு சொல்கிறேன் எப்படி வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும் எப்போ பே பண்ணணும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பே பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் தேங்க்யூ coaching